हाय हेलो वेलकम टू अवर कविस फार्माटोपिक चैनल इनकी नम्बर पाकपो बी फार्मसी अब बैचलर ऑफ फार्मसी இது வந்து நம்ம 4 வருஷம் படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். இதில் வந்து எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும், நம்ம எவ்வளோ மார்க் எடுத்தால் நம்ம பாஸ் அப்படிங்கிறது. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ப்ரீஃபாக வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பி ஃபார்மசி டிகிரி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 8 செமஸ்டர் இருக்குது. 8 செமஸ்டரில் வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டர் அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நேம் ஆஃப் த கோர்ஸ் ஓகே, நமக்கு வந்து என்னென்ன சப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட் செமஸ்டரில் இருக்குது. ஹியூமன் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி, போத் தியரி அண்ட் ப்ராக்டிக்கல். ஃபார்மசூட்டிக்கல் அனலிசஸ், போத் தியரி அண்ட் ப்ராக்டிக்கல். ஃபார்மசூட்டிக்ஸ், தியரி அண்ட் ப்ராக்டிக்கல். ஃபார்மசூட்டிக்கல் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, தியரி அண்ட் ப்ராக்டிக்கல். கம்யூனிகேஷன் ஸ்கில், போத் தியரி அண்ட் ப்ராக்டிக்கல். இது வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே வந்து இப்போ கிளாஸில் வந்து ஒரு 60 பேர் இருந்தாங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் படிப்பாங்க. ரெமிடியல் பயாலஜி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னா, யார் வந்து மேத்தமெட்டிக்ஸ் வந்து படிக்கலையோ அவங்க வந்து 12th 11th வந்து மேத்தமெட்டிக்ஸ் குரூப் எடுக்காமல் படிக்காமல் ஜாயின் பண்ணியிருப்பாங்க பி ஃபார்மசி கோர்ஸில். அவங்களுக்கு வந்து இந்த ரெமிடியல் மேத்தமெட்டிக்ஸ் வந்து இருக்கும். ரெமிடியல் பயாலஜி வந்து யார் வந்து பயாலஜி கோர்ஸ் படிக்காமல் மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் படிச்சுட்டு வந்திருக்காங்களோ அவங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு செமஸ்டரில் ரெமிடியல் பயாலஜி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். ரெமிடியல் பயாலஜியில் வந்து போத் தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் இருக்கும். ரெமிடியல் மேத்தமெட்டிக்ஸில் தியரி மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட் அதே வந்து ஹியூமன் அனாட்டமியில் ப்ராக்டிக்கல், ஃபார்மசூட்டிக்கல் அனாலிசிஸில் ப்ராக்டிக்கல் இருக்கும். ஃபார்மசூட்டிக்ஸில் வெனில ப்ராக்டிக்கல் இருக்கும். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ப்ராக்டிக்கல் இருக்கும். கம்யூனிகேஷன் ஸ்கில் ப்ராக்டிக்கல் மட்டும் இருக்கும். போத் தியரி அண்ட் ப்ராக்டிக்கல். ரெமிடியல் பயாலஜி ப்ராக்டிக்கல் இருக்கும். ரெமிடியல் மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் ப்ராக்டிக்கல் இருக்காது ஓகே. போத் இதில் வந்து எது யூனிவர்சிட்டி பேப்பர், எது நான் யூனிவர்சிட்டி பேப்பர் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் இதில் வந்து 4 சப்ஜெக்ட் வந்து யூனிவர்சிட்டி பேப்பர். ஹியூமன் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி, ஃபார்மசூட்டிக்கல் அனலிசஸ், ஃபார்மசூட்டிக்ஸ் 1, ஃபார்மசூட்டிக் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இந்த 4 சப்ஜெக்ட்டுமே வந்து யூனிவர்சிட்டி பேப்பர் ஓகே. இதில் வந்து 2 சப்ஜெக்ட் வந்து நான் யூனிவர்சிட்டி பேப்பர். ரெமிடியல் பயாலஜி ஆர் மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறவங்க, ஹியூமன் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி, ஃபார்மசூட்டிக்கல் அனலிசஸ், ஃபார்மசூட்டிக்கல் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்து 4 மெயின் யூனிவர்சிட்டி பேப்பரில் வந்து ஃபஸ்ட்டு செக்ஷனல் எக்ஸாமுன்னு ஒன்று வைப்பாங்க, அதுக்கப்புறம் செமஸ்டர் எக்ஸாமு அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க. செக்ஷனல் எக்ஸாம் இதை வந்து 2 டிவைட் பண்ணிடுவாங்க ஓகே. மார்க்ஸ் வந்து 2 தான் டிவைட் பண்ணி கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்டர்னல் மார்க்ஸ், செக்ஷனல் எக்ஸாம், இன்டர்னல் ஆல்சோ கால்ட் செக்ஷனல் எக்ஸாம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இது வந்து செமஸ்டர் எக்ஸாம் வந்து 75 மார்க்ஸ்க்கு வந்து நமக்கு நடக்கும். அதே வந்து செக்ஷனல் எக்ஸாம் வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு செக்ஷனல் செகண்ட் செக்ஷனல் வச்சு அதுலேருந்து நமக்கு 15 மார்க்குக்கு மார்க் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் கண்டினியூஸ் மோடு வந்து 10 மார்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த 10 மார்க்ஸ் எதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம அசைன்மெண்ட், இப்போது ஒரு சப்ஜெக்ட் ஹியூமன் அனாட்டமி நம்ம யூனிவர்சிட்டி பேப்பரில் எந்த அந்த யூனிவர்சிட்டி பேப்பருக்கும் இருக்கும், நான் யூனிவர்சிட்டி பேப்பருக்கும் கண்டினியூஸ் மோட் அண்ட் செக்ஷனல் எக்ஸாம் இருக்கும். இப்போ கண்டினியூஸ் மோட் வந்து எதை பேஸ் பண்ணி மார்க்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த 10 மார்க்ஸ் வந்துட்டு அவங்க கொடுக்குற அசைன்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து அட்டண்டன்ஸ், அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிறது வந்து அவங்களோட ஸ்டாஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே பிஹேவ் பண்ணுறது பொறுத்து அந்த மார்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. கண்டினியூஸ் மோட் 10 மார்க்ஸ். செக்ஷனல் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து 2 செக்ஷனில் வந்து நடத்துவாங்க ஒரு செமஸ்டருக்கு. அந்த 2 செக்ஷனில் இருந்து ப்ளஸ் பண்ணி டிவைடட் பை 2 பண்ணோம் அப்படின்னா 15 மார்க்ஸ்க்கு வந்து அவங்க கன்வெர்ட் பண்ணி எடுப்பாங்க. 15 மார்க்ஸ் ப்ளஸ் 10 மார்க்ஸ் கண்டினியூஸ் மோடு, டோட்டலாக வந்து இன்டர்னல் அசஸ்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடியது 25 மார்க்ஸ். அதுக்கப்புறம் நம்ம செமஸ்டர் எக்ஸாமில் வந்து 75 மார்க்ஸ்க்கு வந்து யூனிவர்சிட்டி கொஷின்ஸ் வரும். அப்போ நம்ம அந்த 75ல் நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கிறோமோ ப்ளஸ் அதுக்கப்புறம் நம்ம இன்டர்னல் எக்ஸாம் 25 மார்க்ஸில் நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கிறோமோ அதை ரெண்டையும் நம்ம கூட்டும் போது நமக்கு வந்து 50 மார்க்ஸ் வரணும். 50 ஓகே, 50 மார்க்ஸ் வந்தால் தான் நம்ம அந்த சப்ஜெக்டில் பாஸ் ஆனதாக வந்து அங்கே வந்து கணக்கிடப்படும் ஓகே. இது மாதிரி 4 யூனிவர்சிட்டி பேப்பருக்குமே வந்துட்டு எடுப்பாங்க. நான் யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் செமஸ்டர் எக்ஸாம் வந்து 35 மார்க்ஸ்க்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. 1.5 ஹார்ஸ், 1.5 மணி நேரம் வந்து நடத்துவாங்க. அதே மாதிரி இன்டர்னல் எக்ஸாம் வந்து 10 மார்க்ஸ்க்கு வந்து எடுப்பாங்க. கண்டினியூஸ் மோட் வந்து 5 மார்க்ஸ், டோட்டலாக 15 மார்க்ஸு. 15 மார்க்ஸ் வந்து இன்டர்னல் அசஸ்மெண்ட்லேருந்து எடுப்பாங்க. 35 மார்க்ஸ் செமஸ்டர் எக்ஸாம், டோட்டலாக நம்ம 50 மார்க்ஸ்க்கு எழுதுவோம் நான் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் ஓகே. யூனிவர்சிட்டி எக்ஸாம் வந்து 100 மார்க்ஸ்க்கும், நான் யூனிவர்சிட்டி வந்து 50 மார்க்ஸ் 50 மார்க்ஸ்க்கு எழுதுவோம். செமஸ்டர் கொஷின்ஸ் வந்து 35 மார்க்ஸ்க்கும், அதே வந்து இன்டர்னல் அசஸ்மெண்ட் மார்க்ஸ் வந்து 15 மார்க்ஸ்க்கு எடுப்பாங்க. 1.5 டோட்டலாக வந்து 50 மார்க்ஸ்க்கு நம்ம எடுப்பாங்க ஓகே. இதில் வந்து யூனிவர்சிட்டி அண்ட் நான் யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் தான் அந்த ஃபஸ்ட்டு செமஸ்டரில் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஹையர் செகண்டரியில் வந்துட்டு
நம்ம மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படித்தவங்க வந்து மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படித்தவங்க ரெமிடியல் பயாலஜி படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் ரெமிடியல் பயாலஜி அந்த சப்ஜெக்ட் எடுத்து படிப்பாங்க. அப்புறம் அந்த ரெமிடியல் மேத்தமெட்டிக்ஸ் வந்து யார் அப்ளிக்கபிள், எந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளிக்கபிள் அப்படின்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி ஆர் பயாலஜி எந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுத்து படித்தவங்க மேக்ஸ் வந்து படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நமக்கு வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரெமிடியல் மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. இதுதான் வந்து ஒன்லி ரெமிடியல் பயாலஜியா ரெமிடியல் மேத்தமெட்டிக்ஸ். நான் பயாலஜியும் படிச்சிருக்கேன் மேத்தமெட்டிக்ஸும் படிச்சிருக்கேன் டுவெல்த்தில் அப்படிங்கிறவங்க வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் மட்டும் இந்த ஃபஸ்ட்டு செமஸ்டரில் எழுதுவாங்க, அந்த ரெண்டு சப்ஜெக்டும் வந்து எழுத மாட்டாங்க. இதுதான் வந்துட்டு பிஃபார்ம் ஃபஸ்ட் செமஸ்டரோட யூனிவர்சிட்டியில் கொடுக்கக்கூடிய இன்டர்னல் மார்க்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் மார்க்ஸ். ஓகே, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் ஷோ ஆகும். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்யூ.